பேசுறேன். இன்னைக்கு ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல இருக்கனால சவுண்ட்ஸ் வரும், ரொம்ப மன்னிச்சிடுங்க. என்னென்னா நிறைய வலி மாத்திரைகள் எனக்கு தெரிஞ்சு, மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, நிறைய வலி மாத்திரைகள், தலைவலி, அந்த மாதிரி வலி மாத்திரைகள் போடுறதுனால தான் பல நோய்கள் வருது. அதனால தான் நம்மளுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, லிவர் ப்ராப்ளம் வருது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த வலி மாத்திரைகள். வலி மாத்திரைகளை எப்படி ஒழிக்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய தேடலாக இருந்துட்டு இருந்துச்சு இவ்வளோ வருஷம். அண்டு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்துட்டு வாஜ்பாய் அவர்களுக்கே வந்து தோல்வி அடைஞ்சதாக சொல்லுவாங்க. எவ்வளோ பேர் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க. முதுகு என்னன்ட்டுனா வலி ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னேன்டா, என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பழம், அந்த பழத்தோட தோல் எடுத்து அதை வந்து நான் வந்து தேய்ச்சி விட்டுட்டே இருந்தேன்னா வலி வலி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பா அன்றைக்கி ஆக்சுவலி ரொம்ப தூரம் நான் கார் ஓட்டிட்டு போயிட்டு வந்துட்டு கிளினிக்லாம் முடிச்சு ரொம்ப டயர்டாக வந்து எனக்கு உங்களுக்கு எங்கேயா வலிக்குதாங்க, எனக்கு பேக் பெயின் இருக்குதுன்னு சொன்னோடனே அவங்க அதை தேய்ச்சி விட்டாங்க. மறுநாள் எனக்கு அந்த வலியே சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் நான் ஒரு நிறைய பேருக்கு ட்ரை பண்ணி மூட்டு வலிகளுக்கு இந்த டிப்ஸ் சொல்லி சொல்லி எல்லாரும் முட்டி வலியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் உடனே இந்த டிப்ஸ் போடணும் போது எல்லோரும் என்ன கிண்டல் பண்ணாங்க, மூட்டு வலி தான் நீ ரொம்ப ஃபேமஸ், நீ வந்து இது போடணுமான்னு. என்னுடைய அல்டிமேட் எய்ம் வந்து நிரந்தர தீர்வு இருக்கணும், டாக்டர்கிட்ட நீங்கள் வரவே கூடாது. இந்த முட்டு வலின்னு ஆரம்பித்து நீங்கள் டாக்டர்கிட்ட வரும்போது உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக டாக்டர்கிட்ட அடுத்தடுத்து கிட்னி ஃபெயிலியர், அடுத்து வந்துட்டு லிவர் ப்ராப்ளம், அது இதுன்னு நீங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கீங்க. நிரந்தர தீர்வு உங்களுக்கு கொடுக்கணும். இந்த தீர்வு நான் சொல்லி முடிச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 lakh சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் என்கிட்ட. என்ன அப்படின்னு பார்த்தா வா, நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற மரம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சிவை காமிச்சிருக்கேன். இவன் பேர் ஆதி. இவன் இந்த இந்த மரத்தை பார்த்துக்கோங்க, இங்கே காமிடா, அந்த ஃப்ரூட்டை காமி, இங்கே வா. ஓகேவா, இது வந்து நார்த்தம்பழம். இந்த பழத்துக்கு தரசுவா, இந்த நார்த்தம்பழத்துக்கு வந்து உரிச்சு கூட, இந்த நார்த்தம்பழத்துக்கு வந்துட்டு பேர் வந்துட்டு சிட்ரான் ஃப்ரூட். இங்கிலீஷில் இது பேர் வந்து சிட்ரான் ஃப்ரூட். இந்த நார்த்தம்பழத்தை வந்து நீங்கள் சிட்ரான் ஃப்ரூட்டோட ப்ராப்பர்ட்டி நெட்டில் அடிச்சிங்கனாவே அனால்ஜெசிக்னு வரும். கிட்டத்தட்ட 4000 இப்படி தேய்ச்சிட்டே இது அப்சர்வ் ஆகிற வரைக்கும் தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா இங்கே தானே உனக்கு இந்த கை தான் தரசு வலிச்சிச்சு. ஆமாம், இந்த கை தான், இந்த இடத்துல தெரசா கணக்கு சுலுக்கி கிச்சின்னு சொன்னால் இங்கே தான் வலிக்குது. நான் இந்த இடத்துல தேய்ச்சி எடுத்து விடுறேன் தெரசா. இங்கே கட்டியாக வீங்கியிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல வந்து இப்படி தேய்ச்சிட்டே இருக்கணும். இப்படி தேய்ச்சிட்டே இருந்தால் அந்த பெயின் போயிடும். அதுக்கப்புறம் முட்டி வலிகள்னா பாத்ரூமில் வந்துட்டு நிறைய பேர் வந்து குத்த வச்சே உட்கார முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் 2 நாள் இதை தேய்ச்சிட்டு நான் பாத்ரூமில் குத்த வச்சு உட்காந்து இந்தியன் டாய்லெட்டில் நான் டாய்லெட் போகிறேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த இது இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் முட்டி வலி, இடுப்பு வலி, உடனே இந்த பழம் தான். இதை வந்து கொலஸ்ட்ரால் குறையும், பிபி குறையும், அதுக்கப்புறம் வராது. அந்த மாதிரி இதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. மோஷன் பிரச்சனை வரும், கேன்சருக்கு ரொம்ப முக்கியமான மருந்து இது வந்துட்டு. தலைவலி இருக்கவங்க ரெகுலராக இதை சாப்பிட்டே வந்தால் தலைவலி போயிடும். தலைவலி இருக்கும்போது இதே மாதிரி இந்த ஜூஸை தலையில் அமைக்கிட்டு இது பண்ணலாம். இந்த தோலை வந்து போட்டு சுடுதண்ணில் ஆவி பிடிச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த தோலை போட்டு ஆவி பிடிச்சி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆவி பிடிச்சினா ஃபேஸில் க்ளீன் ஆகி ஃபேஸ் ஷைனிங் வரும், பல பல பாகும். நானும் தெரிசாவும் ட்ரை பண்ணலான் இருக்கோம் இந்த டிப்ஸை கண்டிப்பாக. ஆவி பிடிக்க நாங்கள் பிடிச்சதில்லை, பட் மிச்சம் எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் ஜூஸ் போட்டு குடிக்க சொன்னேன்னு உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகும். எந்த இதுலையும் உப்புள்ள பண்டம் வந்து குப்பையிலே உப்பு நீங்கள் போடவே கூடாது. உப்பு இல்லா பண்டம் குப்பையில் இருக்கல, உப்புள்ள உடம்பு குப்பைக்கு போயிடும். ஸோ நீங்கள் சால்ட் ஆட் பண்ணக்கூடாது. இந்த இது வந்துட்டு என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்துட்டு சும்மா பிளெயினாக ஃப்ரூட்டாக சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு, இல்லை நீங்கள் ஜூஸாக போட்டு குடிக்கலாம். பட் சால்ட் சுகர் எதுலேயுமே ஆட் பண்ணாமல் பிளெயினாக குடிச்சு பழகுங்க. இதில் வந்துட்டு நிறைய இன்னும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும், விட்டமின் சி இருக்குது, போன்ஸ்க்கு நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும், அதுக்கப்புறம் தலைவலிக்கு ரொம்ப நல்லது, கேன்சருக்கு நல்லது, மோஷன் பிரச்சனை வராது, கேன்சர் வரவே வராது. எல்லாத்த விட ரொம்ப முக்கியம், இந்த உலகத்துலேயே பெஸ்ட்டு ஃப்ரூட், இந்தியாவில் விளையிற ஒரு ஃப்ரூட் இது வந்து. இது வந்து அப்ளை பண்ணும்போது உள்ளேயும் எடுத்துகிட்டு வெளியவும் தரவுனா இன்னும் கொஞ்சம் குறையும். பட் சுகர் பேஷண்ட்ஸ் மாதிரி நிறைய குடிக்கக்கூடாது, இதில் என்ன கலரிஸ் கூடிரும். அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய முக்கியமான 2 lakh சேலஞ்ச் என்னென்னா, இதை பார்த்து நீங்கள் இந்த பழத்தை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணி வலி குறைஞ்சிச்சின்னா நீங்கள் 2 lakh மரம் நடுறதுக்கு எனக்கு உதவணும். 2 lakh சேலஞ்சுன்றது ஒவ்வொருத்தவங்களும், 2 lakh பேராது என் வீடியோவை பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க, 2 lakh பேராச்சும் இந்த வீடியோவால் பயன் அடைவீங்கன்னு நான் நம்புகிறேன். இது 2 crore ஆகணும். நம்மளோட பேரும் பேத்து எங்கள் வீட்டில் 2 இருக்குது, இந்த நார்த்த மரம் வந்து 2 இருக்குது ஆதின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா செட்டியாஸ் வீட்லேயும் காரைக்குடியில் இருக்கும். அவங்களுக்கு இந்த மெடிசன் ப்ராப்பர்ட்டி தெரியுமான்னு தெரியல, பட் இவ்வளோ நாள் எனக்கே இது தெரியாது. இதை பற்றி நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்டு இது பல கோடி மக்கள் பயன் அடையணும்னு சொல்லிட்டு நாங்கள் விரும்புகிறோம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், 2 lakh மரங்கள், 2 lakh பேர் ஆளுக்கு ஒரு நார்த்த மரம் நட்டால் கூட 2 lakh மரம் வரும். நம்மளோட கொள்ளு பேரும் கொள்ளு பேத்தி வரைக்கும்
இந்த மாதிரி வலி மாத்திரைகள் போடாம நிம்மதியா பீஸ்ஃபுல்லான லைஃபா வாழணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் இந்த 2 லாக் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி ஆஷாவை எப்படி உங்க வீட்டு பொண்ணா உங்களோட அக்கா மக அம்மா தங்கச்சியை எப்படி என்ன நேசிக்கிறீங்களோ என் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்களோ அந்த அன்புக்காண்டி நான் திருப்பி உங்ககிட்ட இவ்வளோ வருஷத்தில் நான் எதுவுமே கேட்டதில்லை, எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க இல்லை நான் இந்த இதனால எனக்கு இந்த பலன் வேணும்னு நான் இன்னைக்கு கேட்குறேன். எனக்கு